தொடர்ந்து இந்த என்னுடைய காணொளியை கவனித்து வருகின்றவர்கள் வெங்கடேசனுடைய உண்மைகளை நான் சொல்லி வருகிறேன். அன்னப்பாதையை தூய்மை செய்வதன் மூலமாக தன்னுடைய கொடிய நோய்களை குணப்படுத்தி காட்டியவர் தான் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி தனக்கு ஏற்பட்ட கொடு நோய்களிலிருந்து தப்பித்துக் கொண்டார். அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாகவே இந்த புத்தகம் எழுதினார். பொள்ளாச்சி தொழிலதிபர், கோவையின் தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம்னால் அவரால் தான் இந்த புத்தகம் வெளியே வந்தது. இது மிகப்பெரிய ஆய்வு நூல், எல்லாரும் வாங்கி ஆய்வு பண்ணி பார்க்கணும். தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் நன்கு பேச படிக்க தெரிந்தவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். சரி, இந்த புற்றுநோயாளிகளை பற்றி நிறைய விஞ்ஞானிகள் பரிசு வாங்கியிருக்காங்க. புற்றுநோய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பரிசு வாங்கியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஆட்டோ ஹென்ரிச் வார்பர்க் 1931 நோபல் பரிசு வாங்கினார். அவர் என்ன சொல்ல நான் சொல்கிறேன் பாருங்களேன். கேன்சர் செல் கெனாட் சர்வைவ் இன் ஆக்சிஜன் என்விரான்மெண்ட், டாக்டர் ஆட்டோ ஹென்ரிச் வார்பர்க். ஸோ சின்செட் மோர் ஆக்சிஜன் இன் த பாடி பை எக்ஸசைஸ். ஆக ஏதோ ஒரு எக்ஸசைஸின் மூலமாக ஆக்சிஜன் எப்படி ஒரு புற்றுநோயில் மரணப்படுக்கையில் கிடப்பான், அவன் எப்படி வந்து அவன் தப்பிப்பான், இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே இன்னொரு ஆராய்ச்சி நான் சொல்கிறேன் பாருங்கள். ரத்தத்தில் கரிம தாதுக்கள் அதிகமானால் மரணித்து போகிறான்னு சொல்லுது. இது உலக புகழ்பெற்ற நூல். இந்த பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி முறை. அதனால் வந்து இந்த புற்றுநோயாளிகள் பயப்பட வேண்டாம், அழுகி போய் ஒரு விழுக்காடு தான் நம்பிக்கை இருக்கிறவங்களை முயற்சி பண்ணுங்கள். இந்த பத்து விழுக்காடு இப்போ தான் வந்திருக்குன்னா போய்க்கு கடைசியில் அழுகி போய் கடைசியில் ஒரு 6 மாதத்தில் அழுகி போகலாம், அல்லது 3 மாதத்தில் அழுகி போகலாம், வேகம் அழுகி போகலாம், வேகமாக பரவலாம், நாக்கு வந்து வீங்கி போகலாம், நாக்கு தடித்து போகலாம், நாக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான காயங்கள் மாதிரி தெரியலாம், வெந்த புண்ணு மாதிரி அப்படியே சேவன் இருக்கலாம். அப்புறம் எல்லா சிறுநீரகம் வேலை செய்யாது, குடல் வேலை செய்யாது, அப்புறம் நுரையில் வேலை செய்யாது, கணையும் கல்லீரல் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் மனக்குடல் சுவாசம், அப்புறம் வந்து மூளை இப்படிலாம், தோல் மண்டலம், இரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாம் அரித்து போய் 12 மண்டலங்கள் நிர்மூலமாக கிடக்கின்ற அந்த மனிதர், அந்த ஒரு விழுக்காடு மட்டும் நம்பியிருக்கிறவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா மற்றவங்களே வரப்போகிறது இல்லை, நல்லா தெரியும். ஏன்னா யார் வந்து தூய்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தைரியமாக இதை நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அது புற்றுநோயாளிகளுக்காக மட்டுமே, மற்றபடிக்கு மற்ற நோய்களுக்கெல்லாம் செயல்திட்ட வகுப்பு இருக்குது. அவங்க நம்பிக்கை கொஞ்சம் நடக்கிற தைரியம் இருக்கிறவங்க மீண்டும் தன்னை வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் அதனால தான் இந்த மாதிரி பெரியவர்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. புற்றுநோய் நீங்கி உரா அமைமுன் காக்கும் பெற்றியாரே பேணிக்குழல்கிறார். புற்றனால் இப்போ நமக்கு ஏற்பட்ட பசி நோய், அந்த பசி நோயில் ஏற்பட்ட நோய்கள் மீண்டு வராமல் இருக்கிற மாதிரி காத்துக்கிற மாதிரி அவங்கள போய் நீங்கள் நட்பு கொள்ளணுங்கிறாரு. எப்படிலாம் சொல்லியிருக்காரு, அது யாராவது சொல்கிறாங்களா? அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறவங்க இதன் உண்மையை சொல்லியிருக்கு. நிறைய பேர் வாங்கி படிக்கிறீங்க, இது உண்மையை படித்து பாருங்கள். உங்களுடைய தொடர்பு எண் இருக்கும் இல்லையா, அதன் மூலமாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்படி ஒரு ஆராய்ச்சி நூல் இருக்குது, வாங்கி படிக்க சொல்லுங்கள். கோவை புகழ் விஜயா பதிப்பகத்தில் 20 ராஜவீதியில் கிடைக்கிறது. கோவை விஜயா பதிப்பகம் 20 ராஜவீதியில் கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது, எல்லாத்துலையும் கிடைக்கிது, வாங்கி படிங்க. இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரத்தத்தில் ஆக்சிஜன் என்ன, அதாவது அதாவது கேன்சர் செல் கெனாட்டு லிவ் இன்னு, கேன்சர் செல் கெனாட்டு சர்வை இன்னு ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டு, அது ஆக்சிஜன் சூழலில் புற்றுநோய் கிருமிகள் வாழ முடியாது. இதை தாய சரி கிருமிகளும் அப்படித்தாயா, சளி தான் மனிதனுக்கு காரணம். நிறைய பேர் சமீபத்தில் கூட நிறைய பேர் புற்றுநோய்க்கு வந்து விளக்கம் கேட்டு போகிறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க 100 கிலோமீட்டர் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் அவங்களுக்கு வந்து முழு விளக்கம் சொல்கிறேன். அந்த சந்திப்பு கட்டணம் மட்டும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு. யா பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே ஆலோசனை கட்டணம் தான் அவங்களுக்கு வச்சுருக்கிறேன். 6 மாதத்துக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறனால அது அவங்களுக்கும் கடுமைப்படணும், அவங்களை புரிய வைக்கணும், தைரியம் வரணும். சிபாரிசுக்காக வருவாங்க. என்னுடைய பேர் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியுமா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி, வெறும் உடம்பு வந்து சேர்ந்து செய்கிற பயிற்சி இல்லை, மனம் ஒத்துக்கொள்ளணும். மனம் இயற்கை சக்தியில் தான் இயங்குது, சுத்தத்தில் தான் இயங்குது, ஆக்சிஜனில் தான் இயங்குது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே சொல்கிறாரு, கேன்சர் செல் வந்து கெனாட்டு லிவ் இன்னு கெனாட்டு சர்வீவ் இன்னு ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டுங்கிறாரு. இந்த கேன்சர் செல்லுங்கிறது அழுகி போய் அமிலத்தன்மையடைந்து கார்பன் மெட்டீரியல் சாப்பிட்றதுக்காகவே இருக்குது. இதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இதைத்தான் இந்த ரத்தத்தில் கார்பன் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் சாவது நிச்சயம்னு இந்த கிரியாயோகம் சொல்லுது. இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆட்டோஹென்ரிச் வார்பர்க்கு நீங்க உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டால் அமிலத்தன்மை எப்படி அடைஞ்சிருமா, கார்பன் உள்ள சேர்ந்தாவே அமிலத்தன்மை அடைஞ்சிடும். இப்போ சுத்தமான தண்ணியும் தண்ணின்னு வச்சுக்கோங்க, அதில் மாவு சித்தன்கிற கார்போஹைட்ரேட் போட்டு பாருங்கள், புளிச்சு அழுகி போயிடும், புளிச்சு அழுகி போயிடும், தண்ணி அழுகி கொண்டு இருக்கும். இப்போ வயிற்றுக்குள்ளே போடுற முடியல, வயிற்றுக்குள்ளே ஒரு உணவு போடுற முடியாது, புளிச்சு அழுகி போகுது இல்லையா, ஆக்சிகரணம் நடையுது, அப்போ அழுகி போகுது, அந்த அழுகல் பூரா ரத்தத்தில் அமிலமாக மாறிடும். அதில் கரிமக்கூறுகள், ஏராளமான கரிமக்கூறுகள் இருக்கும், அமிலத்தன்மை இருக்கும், யூரிக் ஆசிட் இருக்குது, யூரியா இருக்கும், சளி இருக்குது, எல்லாம் சாக்கடை மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அதனால் இந்த புத்தகம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி, இந்த கருத்து கிரியாகுங்கிற கருத்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கேன்சர் செல் என்கிற அந்த கொடிய புற்றுநோய் செல் வந்து உடம்பில் வந்து ஆக்சிஜன் என்கின்ற அந்த காற்றோட்டம் மின்னோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா கேன்சர் செல் வாழ முடியாதுன்னு அதற்காக நோபல் பரிசு பெற்றவர். இன்னொருத்தர் இருக்கிற பாருங்க, அதுக்கு பக்கத்தால் இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, விரதம் தூய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கிற மூலமாகவே புற்றுநோய் எதிர்த்து போராடுகின்றன. இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, தண்ணீர் மட்டும் மருந்தாக இருந்திருப்பாங்க, அல்லது அமைதியாக இருந்திருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, அவங்களுக்கு அமைதியாக இருக்கும், பசியோடு இருப்பாங்க, அந்த பசி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அமைதியாக அடைஞ்சிடும், சாயங்காலத்துக்கு ஒரு உணவு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப இயற்கையானது, அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்னு நினைக்காம அது வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி, தெய்வம் அப்படி இருக்கலன்னு தெய்வ குற்றமாகணும் அந்த தவறான சிந்தனைக்கு போகாமல், அது உடம்பை சுத்தம் செய்வதற்காகத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள்னு எல்லாரும் மறந்துட்டாங்க. இது என்ன போச்சுன்னா, மதத்தை அடிப்பில் பண்ணிவிட்டு எதுவும் ஒரு மதம் மாட தெரியுது, இது ஒரு படப்படக்க மாட்டது, அதை பின்பற்றிட்டு அது கூட நன்மையை தெரியாமையே கடைசியில் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அது ஒரு மத மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ மத கொள்கை கொள்கைன்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருப்பாங்க, அது மத கொள்கையை வச்சுக்கிட்ட என்ன போச்சு, கடைசியில் அது சர்வநாசம் ஆகிப்போச்சு. இதனால தான் 100 ஆண்டுக்கு முன்பாக என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, டாக்டர் அர்னால்ட் எங்கட் என்பவர் என்ன பண்ணார், ரேஷனல் ஃபாஸ்டிங்னு கொண்டு வந்தார். இவர் தான் பகுத்தறிவு நோன்புன்னு சொன்னார். டேங்க, அப்போ இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாருங்க. சரி, அப்போ உடம்பு அமிலத்தன்மையிலிருந்து நீங்கி ஆக்சிஜன் நிறைந்த உடம்பாக மாறுகின்ற பொழுது புற்றுநோய் செல்கள் வாழாதுன்னு ஆட்டோஹென்ரிச் வார்பர்க் சொல்கிறாரு. சரி, இருக்கட்டும். இந்த கிரியாயோகம் என்ன சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தத்துவத்தை ஒரு வரிமுறை நமக்கு முக்கியமானது. இது உடலும் மனமும் சேர்ந்து செய்கிற பயிற்சி. இந்த புற்றுநோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது ஒரு உடம்பை காப்பாற்றுங்க, இங்கே 6 அறிவும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி ஆகினால ஒரு வழி கிடையாது, தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு விழுக்காடு இருக்கிறது, அவர்கள் முயற்சி பண்ணுங்கள். குறைந்த அளவில் நீங்கள் அதாவது உடம்பு வந்து ஓய்வு கொடுத்தா தான், ஓய்வு கொடுத்து மாலையில் ஒரு வேலை மாட்டேன். இவர் வந்து வாரத்துக்கு ஒருக்கா சொல்கிறார், நான் என்னென்னா காலை முதல் மாலை வரை 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஓய்வு கொடுத்துக்கிட்டு தண்ணீரை வச்சு ஓய்வு கொடுக்கலாம், தேனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம், அல்லது சைவ தெளிநீரை வச்சு ஓய்வு கொடுக்கலாம், அல்லது பால் தெளிநீரை வச்சு ஓய்வு கொடுக்கலாம், அல்லது ஆட்டுப்பால் தெளிநீர் அதை வச்சு ஓய்வு கொடுக்கலாம், ஆட்டுப்பால் ரொம்ப வந்து இதாக இருக்கும் அந்த தெளிநீர் கொடுக்கலாம், தூய்மையான பசும்பாலை வந்து அதை வந்து உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, வெடிமோர்னு சொல்லுவாங்க, உடைமோர்னு சொல்லுவாங்க, அந்த தெளிநீர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மண்பானையில் ஆட்டுப்பாலையோ மாட்டுப்பாலையோ ஊற்றி வச்சு வச்சுருவாங்க, 12 மணி நேரம் 13 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கரைக்க வச்சுருவாங்க. அது அந்த வெடிமோர் தயாரிக்கிறது, அந்த நீர் எடுக்கிறது, அந்த தயிர் பிரிஞ்சு நீர் அணைக்கும் பாருங்கள், அந்த நீர் எடுத்துலாம் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் பழங்கால முறை, இதெல்லாம் இந்த தயிர் கடைகிறவங்க, தயிர் தயாரிக்கிறவங்க அந்த காலத்தில் பார்த்தா தலையில் மோர் விற்கிறவங்களாம் செய்வாங்க. இந்த தெளிநீர் வெடிநீர் அதெல்லாம் கொடுப்பாங்க. பார்த்தோன்னா பேசாக பார்த்தீங்கன்னா இந்த தெளிநீர் மாதிரி இருக்கும், பனைமரத்துலேருந்து வர நீர் வருதுங்களா, அதே சுவையாக இருக்கும். சில பேர் ரெண்டு மடங்கு சக்கரை போட்டு கலக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் விவரமானவங்க. அதெல்லாம் இப்படியெல்லாம் தமிழர்கள் செஞ்சுருக்கிறாங்க உடம்பை காப்பாற்றுவதற்கு, எல்லாம் மறந்து தொலைச்சி நாசமாக போயிட்டான். வெறுமனே மருந்தை தின்னு உடனே சிறுநீரகம் கெட்டு போய், மலம் கெட்டு சிறுநீரகம் கெட்டு போய், மலை இறுகி கெட்டியாகி அடிவேர் கணத்து போய், மூலாதாரம் வந்து இறுகி போய், அப்படியே வயிறு உப்பி போய், காங்கு ஏறி அப்படி கிடப்பாங்க. அவங்க அந்த மனப்பாதை சுத்தம் செய்கின்ற பொழுது கடுமையான மயக்கம் சோர்வு வரும், புரியுதுங்களா? என்ன வரும், கடுமையான மயக்கம் சோர்வு வரும், வழியே இல்லை, அந்த சுத்தம் பண்ணி புழைச்சா புழைக்கிட்டேன், இரட்டும் போயிரட்டுன்னு முடிவு பண்ணணும். சும்மா ரெண்டு அங்கே வந்து அவங்க புற்றுநோய் அங்கே படுத்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து போய் பயந்துக்கிட்டு அதை மறுபடியும் வந்து மீண்டும் என்ன பண்ணுவீங்க, அதே மருந்து மாத்திரைக்கு போவீங்க, மீண்டும் என்ன பண்ணுவீங்களா, மனசுக்கில் ஏற்பட்டு மீண்டும் வந்து அவங்க சித்திரை வயதை அனுபவிப்பாங்க. ஒன்றா சுத்தத்தில் தப்பிச்சா தப்பிக்க வேண்டியதுதான், அல்ல போனால் போன வேண்டியதுதான், ஒரு விழுக்காடுதான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்திலே புற்றுநோய் வந்திருக்குன்னு நினச்சவங்க உடம்பு வந்து இப்படி தான் இருக்கும், புற்றுநோயில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை கொடுக்குறப்ப உடம்பு எதிர்த்து போராடி உள்ளுக்கிற நல்ல திசுக்களையும் அழுக செய்து, கெட்ட திசுக்களையும் அழுக செய்து, எல்லாம் வந்து கரைச்சி வெளியே போய் போகிற உருவமாக மாறக்கும், போகிற உருவமாக மாறிடும். ஆனால் இந்த புற்றுநோயின்னு தீர்மானம் கண்ணுக்கு அப்புறம் நீங்கள் அன்னப்பாதை தூய்மை செய்கிற பயிற்சி எடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா,
கிரியா யோகா இஸ் எ சிம்பிள் சைக்கோ பிசியாலஜிக்கல் மெத்தட் பை விச் ஹியூமன் பிளட் இஸ் டீகார்பனேட்டட். அந்த ஹியூமன் பிளட் இஸ் டீகார்பனேட்டடுக்கு ரொம்ப முக்கியமானது. சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த கார்பன் இங்கே வந்துச்சு? ரொம்ப கேள்வி. கார்பன் எப்படி ரத்தத்துக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா காற்றுல நீங்கள் படிச்சிருப்பீங்க, காற்றுல வந்து 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்குது, 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டையும் கூட்டினா 99. மிச்சம் ஒரு விழுக்காடு மற்ற தனிமைகள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் அங்கே இல்லை. கார்பன் இல்லை, ஹைட்ரஜன் இல்லை, சல்பர் இல்லை, இரும்பு இல்லை, கந்த எதுவுமே இல்லை. ஒரு விழுக்காட்டில் 100 தனிமைகள் இருக்கலாம், இருந்துட்டு போகட்டுமே. ஆனால் எவ்வளோ இருக்க வேணும்? 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், இப்போ ரெண்டையும் கூட்டம் 99. அப்போ கார்பனே கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் ஒரு உண்மையை சொல்லுது, ரத்தத்தில் கரிமத்தாதுக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் உடம்பு அழுகி கொண்டு இருக்கும்னு எழுதுறாங்க. ஆக என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தான் என்ன இவர் என்ன சொல்கிறாரு, உடம்பு அப்படிங்கிறாரு. உடம்பை பற்றி தான் சொல்ல முடியும். கேன்சர் செல் எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே தானே இருக்கும், உடம்புக்கு வெளியே இல்லையா? அப்போ உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது அது ஆக்சிஜன் நிறைந்த சூழலில் புற்றுநோயை வாழாதுங்கிறாரு. இங்கே கரிமத்து, அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா அதுக்கு எதிரானது கார்பன், புரியுதுங்களா? ஆனால் கார்பன் காற்றுல கிடையாது. கார்பன் எப்போ வந்துச்சு? அங்கே தான் இருக்குது. பிறக்கிறப்பறே நம்ம கார்பனை தின்னு படகுறோம். எப்போ பல்லு விளக்கணமாக உடம்பு கெட்டுப்போச்சு? கீரை சாப்பிட்டா பல்லு விளக்க தேவையில்லை. ஒரு வேக வைத்த காய் சாப்பிட்டா பல்லு விளக்க தேவையில்லை. பழம் சாப்பிட்டா கூட பல்லு விளக்கின்ற வாய்ப்பு இருக்குது. அது விஷத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கன்னு காட்டு. இல்லை பழத்தை தின்னு பார்த்து பண்ணியிருக்கேன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரே இப்படின்னு பல்லு பூச்சி எடுத்து இப்படின்னு உப்பு வச்சு தேய்ச்சா போது எதுவுமே இருக்காது, சுத்தமாக வெள்ளவே இருக்கும். தேவை அந்த பழுப்பு நேரத்தில் தான் இது பல்லு வந்து வெள்ளை வெள்ளைன்றது அந்த நோயின் நிறம், புரியுதுங்களா? லேசான மஞ்சள் நிறத்தில் லேசான அந்த சந்தன நிறம் பாங்க, அல்லது அந்த யானை தந்த நிறம் பார்த்துறீங்களா, யானை தந்த நிறம் அந்த நிறத்தில் தான் பல் இருக்கணும். எவனுக்காவது வெள்ளை வெளியேன்னு பல் இருந்தாவே அவன் நோயாளின்னு இருக்கும், புரியுதுங்களா? சும்மா கற்பனை பண்ணிக்கிறது வெள்ளை வெளியேறுனு பல்லாகுன்னு போய் எத்தனை போடி நடிகர்கள் அந்த சாய வெடிக்கிறது, போடி நடிகர்கள் அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஏமாற்றுவாளர்கள் அந்த சொல்கிறாங்களே, உலகத்தை ஏமாற்றுவதற்கும் போடியாக நடிப்பதற்கும் தன்னை உப்பி காட்டுவதற்கும் மனதை மயக்குவதற்கும் தேவையற்ற கவர்ச்சியை காட்டி மக்களை மயக்குவதற்காக அந்த கூத்தாடிகள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள், அந்த அட்டகாசத்தில் தான் மனம் ஏமாறும். ஏன்னா மனம் எப்பவுமே கூத்தாடிகளை விரும்பும். மனம் என்பவும் போலியை விரும்பும். போலி அரசியல்வாதிகளும் போய் பித்தலாட்டுக்காரனும் சாதி மதம் இதெல்லாம் அந்த மனம் விரும்பும். எது எது கொடுமை பண்ணுதோ, எது எது அக்கிரம் பண்ணுதோ, எது எது மனித குலத்துக்கு அறிவு உலகத்துக்கு தீமை செய்தால் அதெல்லாம் அந்த மனம் விரும்பும். இந்த தீ மனம் அறிவு உலகத்துக்கு எதிராகத்தான் செயல்படும். ஆனால் அறிவு உலகம் அப்படி உண்மையெல்லாம் சொல்லும், ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஒருத்தன் கொலகாரன்னு தெரிஞ்சு அது விரும்பும், அயோக்கியன்னு தெரிஞ்சு அது விரும்பும், பித்தலாட்டக்காரன்னு தெரிஞ்சு விரும்பும், கூத்தாளின்னு நானே விரும்பும். இப்படி எல்லா வகையான தவறு பண்ணுறதை இந்த மனிதன் விரும்பும். இந்த மனம்ங்கிற தீய மனம் விரும்பும். அதாவது நாட்டில் அக்குறும் நடத்துறது காரணம். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் இந்த அழிவெல்லாம் வந்தால் தான் அழிந்து போய்த்தான் தப்பிப்பாங்க. அதே தான் இந்த உணவு பழக்கம்ங்கிறது மாறாத வரைக்கும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. அதனால இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. என்னதான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பிளட் இஸ் டீகார்பனேட்டட் அண்ட் ரீசார்ஜ்டு வித் ஆக்சிஜன். தி ஆக்சிஜன் தி ஆட்டம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன். தி ஆட்டம் ஆட்டம்ங்கிறாரு. இப்போ ஆட்டம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் என்ன? ஆக்சிஜன் என்கின்ற அணுங்கிறார். அப்போ ஆக்சிஜன் அணு வடிவத்தில் தான் இருக்கு. ஏற்கனவே வேறு காணல சொல்லியிருக்கிறேன், எல்லாமே அணுவின் வடிவாக தான் உள்ளே போகுது. நைட்ரஜன் அணுவின் வடிவாக உள்ளே போகுது, ஆக்சிஜன் அணுவின் வடிவாக தான் உள்ளே போகுது. கண்ணுக்கு தெரியும் ஆக்சிஜன் தெரியாது இல்லையா? ஆக்சிஜன் லிக்யூட் பண்ணி பார்த்தா திரவமாக தெரியும், ஹைட்ரஜன் லிக்யூடு பார்த்தா திரவமாக தெரியும், ஐசா மாத்திரப்ப எல்லாம் தெரியும். ஆனால் அது அணுவாக மாறிட்டால் தெரியாது இல்லையா? எல்லாம் அணுவின் வடிவம் தான், புரியுதுங்களா? அப்போ அந்த ஆட்டோமேட்டிக் கரெக்டாக சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் ஆர் டிரான்ஸ்மூட்டட் இன்டு த கரண்ட்டு, டிரான்ஸ்மூட்டட் இன்டு லைஃப் கரண்ட்டு, அதாவது உயிர் ஓட்டமாக மாறுகிறது. இங்கே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு விழுக்காடு நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். அது நன்மை தந்தால் தரட்டும், இல்லைன்னா விட்டுறலாம். இல்லாட்டா நீங்கள் செலவு பண்ணி இல்லை தப்பிக்கவே முடியாது. தூய்மை பண்ணி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது முடியலன்னா அது போய் சேர்ந்துருட்டோம், அவங்க விடுதலையாவது கிடைக்கட்டும். சும்மா ரெண்டு கட்டான வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணுறது பயந்து போய் மீண்டும் வந்து, ஏன்னா அன்னப்பாதை தூய்மை செய்கிறது மனக்குடலை வச்சு தூய்மை செய்யும். மனக்குடலுங்கிறதுல அந்த இனிமேக்கான வச்சு சுத்தப்படுத்தணும். அது தூய்மை செய்கிறப்ப தற்காலிக சோர்வு வரும், சோறு வரத்தான் செய்யும். அது ஏற்கனவே மயங்கி கிடப்பாங்க, மனம் போகப்பா அந்த விஷத்தினால அப்படியே மயங்கி கிடப்பாங்க, எடுக்கிறது இன்னும் மயக்கமாகும். அப்போ அந்த சோறுவில் தான் என்ன ஆகுதுன்னா அந்த உணவை தவிர்க்க நிலை வரும். அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் தவிர்த்து இருப்பாங்க. அந்த சோர்வு பயன்படுத்திக்கலாம், பயப்படாமல் பயன்படுத்திக்கலாம்.
அப்புறம் விழுத்து வர்றப்போ பழச்சாறு கொடுத்து வேக வைத்த அந்த பழச்சாறு கூட வேக வைச்ச பழச்சாராக இருக்கலாம், வேக வைத்த காய்ச்சாராக இருக்கலாம், சூப் மாதிரி கொடுத்து இறக்கி விடணும், சுத்தப்படுத்தி விடணும், இடையில குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீண்டும் வந்து கொஞ்சம் ஏதாவது அன்னத்தை வந்து சோத்தை வந்து கொஞ்சம் தயிர் மாதிரி போட்டு கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கோல் மாதிரி பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் வெங்காயத்துக்குள்ளே போட்டுறணும். வெங்காயத்தை நல்லா வேக வேக அடைச்சி கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் தச்சோடு கட்டி சோறு அப்படியே மிக்சியில் போட்டு நான் அரைச்சிடும், ஒரு வெங்காயத்தை போட்டு அரைச்சிடும், நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மோர் தண்ணி மாதிரி அப்படியே அப்படியே கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் சேர்ந்துருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருந்தா தான் அந்த மீண்டும் இது விஷம் உற்பத்தி ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் தண்ணிக்கலாம். ஆனால் ஓய்வுன்னு ஒன்றா இருக்கணும், நீர் நீர் பயிற்சி செய்து ஓய்வாக இருக்கணும், திரவ பயிற்சி செய்து ஓய்வாக இருக்கணும், சைவ தெளிநீர் சாப்பிட்டு ஓய்வாக இருக்கணும், இப்படித்தான். அல்லது முழு நேர ஓய்வாக இருக்கணும், ஒரு 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும், இப்படி பண்ணால் தான் ஓய்வு நல்லாகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரும் உணர்ந்து கொள்றதாக தெரியல. இந்த டயட்ரிஷியன் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா தப்பிக்கவே முடியாது. எந்த எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எம்எஸ் டாக்டர் அதற்கு இதுன்னு சொல்கிறது இல்லை. இந்த டயட்ரிஷியன் ஒருத்தர் வர்றாங்க பாருங்கள், காட்டு பிராண்டிகள் மாதிரி நான் பார்க்குறேன். ஆக இதெல்லாம் ஒரு சின்ன வயசுக்கு பொருந்தலாம், அதுக்கப்புறம் இந்த சுத்தம் செய்த உடம்புக்கு பொருந்தாது. அதனால முயற்சி பண்ணுங்கள், ஒரு விழுக்காடு இருக்கிற முயற்சி பண்ணுங்கள், நேரில் வந்து வசதி வாய்ப்பு இருக்கும் நேரில் ஆலோசனை பண்ணுங்கள். இல்லையா இதையே அறிவுரையை கேட்டு முயற்சி பண்ணி பாருங்கள், செலவில்லாமல் தப்பிக்கலாம் அல்லது செலவில்லாமல் மரணிக்கலாம். புற்றுநோயாளிகள் மட்டும்தான், மற்ற யாருக்கு இது பொருந்தாது. நன்றி, வணக்கம்.